வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் காலை நேர உலக செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா பெருங்கடல் மேல் கண் வைக்கும் சீனா மற்றும் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் நிறுவப்படவுள்ள சீனா தொழிற்சாலைகள். சர்வதேச கடன் வழங்குநர்களிடம் கையேந்துகின்றது பாகிஸ்தான். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் அதிகரிக்கும் பதட்டம். தென்னாப்பிரிக்க தலைநகருக்கு அண்மையில் துப்பாக்கி சூடு, பலர் மரணம். ஈரான் அமெரிக்காவிற்கு பாரிய அச்சுறுத்தலை விளைவிக்கும் ஒரு நாடாக மாறி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணு உற்பத்தி காரணமாக அமெரிக்க பொருளாதார தடையினை ஈரான் மீது விதித்திருந்தது. பொருளாதார தடையினால் கோபமடைந்த ஈரான் யுரேனியம் உற்பத்தியை ஆரம்பித்திருந்தது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஒசைன் அமீர் அப்துல்லாயின் அவர்களை சந்திக்க இரண்டு நாட்கள் பயணம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் ஈரான் மேற்படி சந்திப்பு குறித்து அதிக ஆர்வம் காட்டவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த அறிவிப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர், அமெரிக்காவின் ராஜதந்திர நகர்வு குறித்து நாம் விழிப்பாக இருக்கின்றோம். அமெரிக்கா அம்முடன் என்ன பேசப் போகின்றார்கள் என்பது எமக்கு தெரிந்துவிட்டது. இந்த சந்திப்பில் எமக்கு எந்தவித நன்மையும் கிட்டப்போவதில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலை தொடரும் பட்சத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் போர் ஒன்று வெடிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியடைந்து கொண்டு செல்லுகின்ற நிலையில் சர்வதேச அமைப்புகள் தமது உதவிகளை தாமதப்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில் பாகிஸ்தான் சர்வதேச தனியார் கடல் வழங்குநர்களை தேடி வருவதாக பாகிஸ்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலைமையில் சுமார் 5.5 டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய்கள் உடனடியாக தேவைப்படுவதாகவும், இந்த தொகையினை எந்த சர்வதேச அமைப்பினாலும் உதவியாக தர முடியாது என்ற நிலை காணப்படுவதனால் தனியார் கடன் வழங்குநர்களை தேட ஆரம்பித்துள்ளதாக பாகிஸ்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு உதவி வழங்குவதற்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ள நிலையில் அந்த நிபந்தனைகளை பாகிஸ்தான் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை என கூறப்படுகின்றது. அதேவேளை சீனா பாகிஸ்தானுக்கு உதவி வழங்குவதாக உத்தரவாதம் அளித்துள்ள நிலையில் இன்னும் உதவிகள் கிட்டுச் சேரவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த கடன் பெறும் முறை குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் பாகிஸ்தான் வர்த்தக அமைப்பின் உபத்தலைவர் சக்யூப் டபயாஸ் மக்கோன், பாகிஸ்தான் தற்போதைய நிலை மிகவும் ஆபத்தானது. பாகிஸ்தான் இந்த நிலையிலிருந்து வேண்டுமானால் சர்வதேச அமைப்புகளாலோ அல்லது ஏதேனும் நாடுகளாலோ உடனடியாக முன்வர வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் மக்கள் அரசுக்கு எதிராக எழும்பும் ஒரு சூழல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் அரசு தற்போது தனியார் கடன் வழங்குநர்களை தேடி அவர்களிடமிருந்து 5.5 டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய்களை கடனாக பெற்று சர்வதேசத்திடம் ஏற்கனவே பெற்ற கடன் நிலையான 21 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலில் செலுத்த வேண்டும். அதன் பின்னர் மீண்டும் சர்வதேசத்திடம் கடன் பெற முடியும் என தெரிவித்துள்ளார். உலகில் தற்போது காணப்பட்டு வரும் பொருளாதார தழும்பல் மற்றும் ஸ்திரமற்ற தன்மை காரணமாக பல நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் சீனா தனது உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்தும் முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அண்மையில் சீனாவின் உற்பத்திகளை அமெரிக்கா உட்பட சில ஐரோப்பிய நாடுகள் முற்றாக தடை செய்திருந்தன. இந்த தடையினால் பங்களாதேஷின் ஆடி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் பங்களாதேஷ் தனது ஆடி உற்பத்திக்கான மூலப்பொருட்களை சீனாவிலிருந்தே பெற்றுக் கொள்கின்றது. இந்த நிலையில் பங்களாதேஷின் ஆடை ஏற்றுமதி வீழ்ச்சியடைய தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் ஆடை ஏற்றுமதிகளுக்கு ஐரோப்பாவில் அதிக வரவேற்பு காணப்பட தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் சீனா தற்போது தனது சிறிய வருமானம் தரும் ஆடை தொழிற்சாலை உட்பட பல தொழிற்சாலைகளை பாகிஸ்தானின் மிக குறைந்த முதலீடுகளால் நிறுவ உள்ளதாக சீன செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த முதலீடுகள் மூலம் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் பொருளாதார உறவினை மேலும் வலுப்படுத்த முடியும் என தாம் நம்புவதாக சீன பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதியை கைவசப்படுத்த சீனா கடும் முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் தற்போது சீனா தனக்கு துணையாக பாகிஸ்தானை அழைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் கடற்பிராந்திய கூட்டு பயிற்சி ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய பெருங்கடலின் எல்லை பிரமாண அரேபியன் கடற்பகுதியில் மேற்படி கூட்டு ராணுவ பயிற்சிகளை ஆரம்பிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சீனாவின் தயாரிப்பில் பாகிஸ்தானுக்காக எதிர்வரும் 23ஆம் தேதி வழங்கப்படவுள்ள தைமூர் 5A என்ற போர்க்கப்பலும் இந்த கூட்டு பயிற்சியில் பங்கேற்க உள்ளதாக பாகிஸ்தானை மையப்படுத்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்கொள்ளப்படவுள்ள கூட்டு ராணுவ பயிற்சி மூலம் இந்தியா பெருங்கடலுக்கும் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
தென்னாப்பிரிக்காவின் தலைநகர் ஜோகர்னஸ்பர்க்கு அருகில் நொம்சாம்வோ எனும் இடத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் 15 பேர் கொல்லப்பட்டதாகவும் 8 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்படி துப்பாக்கி பிரயோகம் களியாட்ட விடுதியொன்றில் இடம்பெற்றதாகவும் மேலும் துப்பாக்கி பிரயோகத்தை சிறிய குழு ஒன்றே மேற்கொண்டதாகவும் தெரிவித்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய உதவுமாறு பொதுமக்களிடம் கோரியுள்ளார். மேற்படி திடீர் துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.